ஆச்சிரமா பத்தி ஒரு இன்ட்ரோ நான் வந்து நீங்க கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரே ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒரு இந்த கதை ரெடியாகி ஒரு 9 மந்த்ஸ் ஆச்சு. தொடர்ந்து இதை வந்து யார் பண்ணால் கரெக்டாக இருக்கணும் யார் பண்ணால் கரெக்டாக இருக்கணும் திரும்ப திரும்ப வந்த ஒரே ஒரு பேர் வந்து மேடமோட பேர் மட்டும்தான். அப்போ அவங்க வந்து டெலிவிஷன் பண்ணுவாங்களான்னு எங்களுக்கு நிறைய டவுட் இருந்தது. தென் வேறு யார் யாரையோ தேடி பார்த்தோம், பட் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. கரெக்டாக இந்த ரோலை வந்து ஸ்க்ரீனுக்கு எடுத்து வரக்கூடிய ஒரே ஒரு ஆள் வந்து மேடம் மட்டும்தான் தோணுச்சு. கேட்டோம், அவங்க வந்து எடுத்துருக்காங்க. டிவி எப்பவுமே வந்து ஒரு கொஞ்சம் எதை சொன்னாலுமே கொஞ்சம் லவுடாக சொல்லணும். கொஞ்சம் அர்ச்சனா மாதிரி ஒரு ஆள் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு 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 பயங்கரமான ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இந்த சீரியல் பார்க்கக்கூடிய எல்லாருமே அதை வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ட்ராமா இருக்கும், ஆனால் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். மூணாவது அவங்களுடைய அர்ப்பணிப்பு. ஒரு பெரிய ஆளை கூட்டு வரும்போது ஒரு 10-15 இப்போ ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு ஏகப்பட்ட டென்ஷன் இருந்துச்சு. ஏன்னா அவங்களோட டைமிங் ஆகட்டும் இதாகட்டும். ஆனால் வந்து இன்றைக்கும் வந்து ஒரு முதல் படத்தில் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்டுடைய அதே ஆர்வம், அதே சின்சியாரிட்டி, அந்த கேரக்டரை மெயின்டைன் பண்ணுறது. ஒரு இதுக்காக சொல்கிறேன், ஒரு ஃப்ரேம் நம்ம சாதாரணமாக நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்தால் கூட இப்போ நம்ம வந்து அந்த ஃபோட்டோ எப்படி வந்திருக்குன்னு சொல்லி அந்த இதை வந்து பார்க்குறது இயல்பு. ஆனால் ஒரு ஃப்ரேம் கூட அவங்க வந்து நடித்த ஒரு ஃப்ரேமு கூட அவங்க வந்து அங்கே வந்து பார்க்கவே இல்லை. தட்ஸ் த அவங்க வந்து இயக்குநருக்கு கொடுக்கக்கூடிய அந்த சின்சியாரிட்டி, இதெல்லாமே எனக்கு வந்து பயங்கரமாக அவங்களுடைய ஒர்க்கிங் பேட்டர்ன் வந்து பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது. மேடம் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பெரியவர்களுக்கும் நான் சொன்னது டெல்லி கணேஷ் சார் இங்கே இருக்காரு. இண்டஸ்ட்ரியில் மிக 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 முக்கியமான ஒரு நடிகர். பெரியவர்களுக்குனா உங்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். மற்ற கலைஞர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அஞ்சனா, ரொம்ப நன்றி. சினிமாவை, சீரியல்ஸை, சினிமாவையும் டிவி மீடியாவையும் ரொம்ப அழகாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வார்த்தையும் முத்து முத்தாக அழகாக பேசினதுக்கு எனக்கு கொடுத்த வரவேற்புக்கு ரொம்ப நன்றி. மீனாட்சி பொண்ணுங்க அப்படிங்கிற ஒரு கதையை வந்து எனக்கு முதல்ல அனுப்பி வச்சது ரமணகிரி வாசன் சார் அவர்கள். அவர் மூலமாக வந்த என்னுடைய ப்ரொடியூசர் தினேஷ் அவர்களும் அவர்களுடைய பிரதர் பாலாஜி அவர்களும் அவருடைய கிரியேட்டிவ் ஹெட் இந்துலேகா அவர்களும் கவிதை செந்திலா அவர்களும் இவங்க எல்லாரும் வந்து எனக்கு இந்த கதையை சொன்னாங்க. நான் டிவியில் எதுக்குன்னு தெரியல, எனக்கு எந்த ரீசனும் இல்லை, வேண்டான்னுட்டு ஒதுங்கி தான் இருந்தேன். ஏதோ சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் இதில் இது பண்ணியிருந்திருக்கலாம். ஒரு டைமுக்கு அப்புறம் என்ன ரியலைஸ் பண்ணுறது என்னென்னா, படங்களில் நடிக்கிறப்ப ஒரு காலத்தில் ஒரு மோமெண்ட்டில் பெண்கள் இல்லாமல் படங்கள் இல்லை. ஆனால் இப்போ பெண்களுக்காக படங்களே இல்லை. இப்படி ஒரு நிலை வந்திருக்கு சினிமாவுக்கு. ஏதோ அப்படி இருந்தால் கூட ஒரு 10%. ஸோ இத்தனை பெண்கள் நாங்கள் என்ன பண்ணுறது? எங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் செய்யணும் சினிமாவில், திரையில், சினிமான்னு இல்லை திரையில். எங்களுக்கு பிடித்தமான, எங்களுக்கு என்ன தோணுதோ அதை நாங்கள் சொல்லணும். எங்கள் லைஃப் ஸ்டைல் அதை வந்து வெளிப்படுத்தணும். எங்களுடைய எண்ணங்கள் வெளிப்படுத்தணும். எங்களுடைய உணர்வுகள் வெளிப்படுத்தணும். எங்களுடைய அன்பை வெளிப்படுத்தணும். இது எல்லாத்துக்கும் எங்களுக்கு ஒரு சுதந்திரம் வேணும். உயிர் வேணுமா சுதந்திரம் வேணுமா அப்படின்னா, தனிப்பட்ட முறையில் எனக்கு சுதந்திரம் வேணும்னு நான் கேட்பேன். ஏன்னா சுதந்திரம் இருந்தாலே நல்ல உயிரோட சந்தோஷமாக வாழலாம் என்கிறது என்னுடைய எண்ணம். அந்த சுதந்திரம் வந்து எனக்கு இது ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம்தான், இந்த மீனாட்சி பொண்ணுங்க என்கிற இந்த ஒரு சீரியலை ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம்தான் எனக்கு ஒரு சுதந்திரம் கிடச்சிருக்கு.